ஹாய் வெல்கம் நண்பா, இது உங்கள் டிடெக் அஃபிஷியல். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஏர்னிங் சப்ஜெக்ட் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஏர்னிங் சப்ஜெக்ட் சம்மந்தமாகும் போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், இது வந்து ட்ரஸ்டடாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும். இது வந்து 100% ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். அது போக இவங்க வந்து நீங்கள் லாகின் ஆன உடனே உங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் வந்து உங்களுக்கு பேடிஎம் கேஷ் வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க லாகின் பண்ண அந்த 50 ரூபீஸை நீங்கள் உடனே வித்ட்ரா பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு. அப்படி என்ன வெப்சைட்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் இதெல்லாம் பண்ணுங்கள், பண்ணால் தான் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்லாம் கிடையாது, இப்போ பண்ணிடுங்க அப்படின்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நான் சொன்ன அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் ஆன உடனே, அதாவது இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் கேஷ்பேக் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. அந்த 50 ரூபீஸை நீங்கள் உங்களோட பேடிஎம் மொபைல், அதாவது பேடிஎம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேடிஎம் நம்பரில் போட்டிங்கன்னா உங்களோட பேடிஎம் வேலெட்டுக்கு இந்த 50 ரூபீஸ் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலெட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து என்னென்ன உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்காங்க அப்படின்றத நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வெப்சைட் வந்து நிறையா பேர் வந்து ஃப்ராடு இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறையா எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு நிறையா வெப்சைட் சேம் அஸ் தேட், அதாவது இதே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க. இந்த வெப்சைட்டை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா எனக்கு பார்த்தீங்கன்னா 5 லேக், அதுக்கப்புறம் 5 ரூபீஸ் பேடிஎம் கேஷ் அது இதுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணால் இது பண்ணலாம், வின்னு காமிக்ஸு அது இதுன்ட்டு நிறையா இருக்குது. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் எப்படி சொல்ல, உங்களுக்கு வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு சைனப் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் சைனப் பண்ணலை. ஸோ சைனப் பண்ணுறேன். சைனப் கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனப் நவ் பேடிஎம் கேஷ் அப்படின்ட்டு ஒரு 50 ரூபீஸ் கொடுக்காங்க. நான் வந்து யூசர்ஸ் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் ஆஃப் நாக்லாந்த் தெலுங்கானா ஒடிசா அண்ட் அசாம் கைண்ட்லி டு நாட் சைன் அப் அஸ் அண்டர் ஸ்டேட் லா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து நாக்லாண்டாக இருக்கட்டும், இல்லை தெலுங்கானா ஒடிசா அசாம் இந்த ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சைனப் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வந்து இது வந்து உங்கள் சட்டப்படி பார்த்தா இது ஒரு குற்றம் அப்படின்ற மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு. ஸோ வந்து நம்ம லாகின் பண்ணுவோம். இப்போ நான் வந்து சைனப் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கேட்குது. ஸோ நான் என்னோடய அக்கௌண்ட்டை நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கேட்குது. நான் மெயில் ஐடி பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். இப்போ மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே என்னோடய அக்கௌண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த வெப்சைட்டோட சிங்க் ஆகுது. சிங்க் ஆனதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். லெட்ஸ் பிகின் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஹோ அப்படின்னு போட்டு 50 ரூபீஸ் வந்து உங்கள் பேடிஎம், அதாவது பேபாக்ஸ் வாலெட்டில் ஆட் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் பிகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பிகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த வெப்பேஜ்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் என்டர் யுவர் ஃபுல் நேம் அப்படின்ட்டுருக்கு. நான் என்னோடய ஃபுல் நேமை டைப் பண்ணிக்கிறேன். இப்போ டைப் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வரும், அதாவது உங்களோட வாலெட், அதாவது பேடிஎம் நம்பர் என்னது அப்படின்ற மாதிரி உங்களோட பேடிஎம் வாலெட் நம்பரை கொடுத்துட்டு லிங்க் வாலெட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாயிரும். அதுக்கப்புறம் பில்ட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 ரூபீஸ் வந்து ஜாயினிங் போனஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அன்லாக் 15 ரூபீஸ் ஜாயினிங் போனஸை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிட்டி கேட்குறாங்க. இதில் நிறையா சிட்டி வரலாம். இப்போ வந்து நான் எங்களோட சிட்டி வந்து டைப் பண்ணுறேன், அது வருதான்னு தெரில, பட் நான் வந்து என்னோடய சிட்டியை டைப் பண்ணிட்டேன். என்டர் வேலிடேட் லொக்கேஷன் அப்படிங்குறது, சில சிட்டி வரமாட்டிக்கு. ஸோ என்ன சிட்டி வருதோ அந்த சிட்டியை போட்டு அதை வந்து வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஆட் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரூபீஸ் வந்து கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் பர்த் டேட், அதாவது எந்த மாதம் எந்த வருஷம் அப்படின்றத வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கும் ஒரு 2 ரூபீஸ் வந்து கிரெடிட் ஆகுது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஜெண்டர் அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ வந்து நான் என்னோடய ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டேன் மேல் அப்படின்ட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபி வந்து எனக்கு வந்து அவங்க போனஸாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் யுவர் இமெயில் கிளிக் ஆன் வெரிஃபை லிங்க் டு அன்லாக் 10 ரூபீஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா அவங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்து மெயிலில் சென்ட் பண்ணுவாங்க, அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு வந்து இதாகும் அப்படின்றாங்க. சரி ஓகே, சென்ட் மீ கன்ஃபர்மேஷன் மெயில் அப்படின்றத நான் கிளிக் கொடுத்துட்டேன். கிளிக் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே கிரெடிட் ஆகிடுச்சு. ஒரு 5 ரூபீஸ் வந்து வேலட் பேலன்ஸாக இருக்குது. கங்க்ராட்ஸ், யூ ஹாவ் காட் 50 ஃப்ரீ பேடிஎம் கேஷ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது, அந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா கேன் ஐ ரிடீம் மை வாலெட் அமௌண்ட், நோ யூ நீட் மினிமம் 52 ரிடீம், அதாவது ஒரு 50 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகின் கண்டினியூஸ்லி ஃபார் 100 டேஸ் டு கெட் 20 பேடிஎம் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் வந்து சும்மா இந்த வெப்சைட்குள்ளே லாகின் டெய்லி வந்து வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 நாள் லாகின் ஆயிருந்தீங்கன்னா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மந்த் லாகின் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணால் அதுக்கு வந்து ஒரு இது கிடைக்குது. அது போக உங்களுக்கு வந்து வெரிஃபை ஒரு இமெயில் டு அன்லாக் 10 ரூபீஸ் ஜாயினிங் போனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் பண்ணலை. ஸோ லெட் ஸ்டார்ட் அப்படின்ற அந்த இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெட் ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டேரெக்டாக அந்த வெப்சைட்டோட பேஜுக்குள்ளே போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின் வீல் அது இதுன்னு இருக்குது. ஸோ செலக்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 5 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பின் வீல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த 5 அப்படின்றது விழுந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு லக்கி ட்ரா அமௌண்ட் மாதிரி அந்த மாதிரி கிடைக்கும். பட் என்னன்னு தெரில, பார்ப்போம் அது எப்படி விழுகுது அப்படின்றது. நான் 5 கொடுத்துருக்கேன். ஓ, கரெக்டாக எனக்கு 5 விழுந்துருச்சு. ஏன்னா நான் நிறைய பேர்த்துக்கு வந்து விழமாட்டிக்கு இந்த மாதிரி திடீர்னு உள்ளே போயிட்டு ஊப்ஸ் பேட் லக் ட்ரை அகெயின், 19 கேம் சான்சஸ் ரிமைனிங். கரெக்டாக தான் விழுந்துச்சு, பட் ஏன் இப்படி காட்டுது அப்படின்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனை கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைஸ் அப், ஃப்ளாபி பேர்டு அப்படின்ட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய கேஷ் பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் இருக்குது வேலட் பேலன்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் இது பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு 20 ரூபீஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணணும். எதனால் ஒரு 10 ரூபீஸ் வந்து நான் இப்போ ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ 5 ரூபீஸ் தான் உங்கள் கண்ணு முன்னாடியே கட்டுறேன். 5 ரூபீஸ் தான் என்னோடய பேலன்ஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 10 ரூபீஸாக மாற்றி, அதை 15 ரூபீஸாக மாற்றி காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. என்னோடய மெயிலுக்கு போயிட்டு என்னோட மெயில் ஐடிக்குள்ளே போனேன்னா பே பாக்ஸோட வெரிஃபை கேஷ் அந்த பேடிஎம் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வெரிஃபை மெயில் அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஓவர் லக் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு இந்த ட்ரை ஓவர் லக் அப்படின்ற அந்த பேஜை நான் கிளிக் கொடுக்குவேன். கிளிக் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு டைஸ் கிடச்சிருக்கு. அதில் என்ன இது விழுகுது அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் என்னோடய கெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அப்படின்றத நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டைஸை நான் உருட்டுறேன். எனக்கு வந்து லக்குக்கு ஒரு 4 விழுந்துச்சுன்னா ஏதாச்சும் கிடைக்கலாம். அடங்கப்பா 6 விழுந்துருச்சு. ஸோ இட்ஸ் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான். ஸோ ட்ரை அகைன் சான்சஸ் கேம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ வந்து என்னோடய அதாவது வேலட் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 15 ரூபீஸ் இருக்குது. உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் காமிச்சேன், 5 ரூபாயில் இருந்துச்சு. இப்போ நான் இமெயிலை வெரிஃபை பண்ணோன்னே 15 ரூபீஸ்க்கு மாறிடுச்சு. இதில் வந்து நீங்கள் என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸுன்னு இருக்குது. அந்த ட்ரெண்ட்ஸை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இப்போக்குரிய இது ஏதாச்சும் போனஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நம்பராக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் 5 ரூபீஸ் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பூல்ஸ், அதாவது எஸ்ஆர் நோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி தான் கேம்ஸ் இருக்குது. பூல்ஸ், அதுக்கப்புறம் லைக் தட் அந்த மாதிரி கேம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கேம்ஸை ஈஸியாக யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ உங்களால் வந்து ஒரு ஒர்க் பண்ண முடியலன்னா இந்த கேமை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போஸ்ட் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு போஸ்ட் பூல் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பப்ளிஷ்ட் இது பண்ணால் 20 ரூபீஸ், பார்ட்டிசிபேஷனுக்கு 2 ரூபீஸ், ரிஜெக்டட்னா 0 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து போஸ்டிய குட் அண்ட் யூனிக் போஸ்ட் தட் ஆர் நாட் பப்ளிஷ்டு வில் கெட் பார்ட்டிசிபேஷன் ரிவார்ட் ஆஃப் 2 ரூபீஸ் அப்படின்னு
இட் மே டேக் 48 hours டு ரிவ்யூ த போஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட்டை நீங்கள் போட்டு விடலாம், ஒரு நல்லா நச்சுன்னு அழகாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது, காண்டெஸ்ட் இருக்குது, நீங்களே காண்டெஸ்ட் இது பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 15 rupees இருக்குது, நான் இதுக்கப்புறமா ஃபர்தராக ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வந்து என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் கண்டினியூஸ்லி ஃபார் 90 days அப்படின்ற அந்த இது வந்து 1% கம்ப்ளீட் ஆகிருக்கு, இன்னும் 99 நாள் இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் சி அப்படின்றத தான் சொல்லலாம். அது போக உங்களுக்கு ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் இந்த ரெஃபரல் லிங்க்கை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அது மூலயமா லாகின் ஆனாங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஏறும், ஒரு ரெஃபரலுக்கு 5 rupees அப்படின்ற மாதிரி. பட் இதில் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த வெப்சைட் பற்றி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், அந்த லிங்கை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட கேமை நீங்கள் விளையாண்டு உங்களோட காசை நீங்களே ஏர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.